கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூட்டணி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை எனவும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தற்பொழுது தெரிவித்துள்ளார். அதனை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள் என பதிவு செய்யுங்கள். வணக்கம். சமத்துவ மக்கள் கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியுடன் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தூத்துக்குடி பொதுக்கூட்டத்தில் சரத்குமார் அறிவித்த நிலையில் அதற்கு தற்போது மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அதாவது தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூட்டணி தொடர்பான இறுதிக்கட்ட முடிவு என்பது தற்போது வரை எடுக்கப்படவில்லை என மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களுக்கான விருப்ப மனுக்கள் கடந்த 21ஆம் தேதி முதல் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. வேட்பாளர்களுக்கான நேர்காணல் என்பதும் கடந்த 3 தினங்களாக கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அதிமுகவிலிருந்து விலகிய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்களும் அதே போன்று திமுகவிலிருந்து விலகிய இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர் அவர்களும் மக்கள் நீதி மய்யம் கட்சி அலுவலகமான ஆழ்வார்பேட்டையில் கமல்ஹாசனை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. அந்த வகையில் இன்று காலை தூத்துக்குடியில் நடந்த சமத்துவ மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் சமத்துவ மக்கள் கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியான கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதே போல வேளச்சேரி அல்லது கோவில்பட்டி தொகுதியில் ராதிகா சரத்குமார் வேட்பாளராக போட்டியிடுவார் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. அதற்கு தற்போது மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். கூட்டணி என்பது தற்போது வரை உறுதி செய்யப்படவில்லை எனவும் சமத்துவ மக்கள் கட்சியுடன் கைக்குழுக்கள் நடைபெற்றது உண்மைதான், ஆனால் கூட்டணி என்பது இறுதி செய்யப்படவில்லை எனவும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை தான் நடைபெற்று வருவதாகவும் கமல்ஹாசன் தற்போது தெரிவித்திருக்கிறார். சரத்குமாரின் கருத்துக்கு கமல்ஹாசன் தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அரசியல் இந்த சூழ்நிலையில் இது போன்ற கருத்துக்கள் என்பது வரக்கூடிய ஒன்றுதான் எனவும் இருந்த போதிலும் மக்கள் நீதி மய்யம் மற்றும் சமத்துவ மக்கள் கட்சி இந்திய ஜனநாயக கட்சி கூட்டணி என்பது தற்போது வரை உறுதி செய்யப்படவில்லை என்ற ஒரு அறிவிப்பை கமல்ஹாசன் தற்போது வழங்கியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. நண்பர்கள்.